ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளையொட்டி தேனி பங்களாமேட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஒரே மேடையில் கலந்து கொண்டனர். அதிமுகவை மீட்கும் தர்ம யுத்தத்தில் நாங்கள் வெல்வோம் என ஓபிஎஸ் கூறினார். எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த தர்ம யுத்தத்தை தொடங்கியிருக்கின்றோமோ, திரு டிடி சார் அவர்களும் நாங்களும் தொடங்கியிருக்கின்றோமோ, அது முழுமையாக நிறைவேறும். டிடி சார் என்ன சொல்றாரு, அண்ணா திமுகவை நான் மீட்பேன். நாங்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அண்ணா திமுகவை ராஜதுரை பழனிசாமியிலிருந்து மீட்டு தொண்டர்கள் கையில் கொடுப்போம் என்றுதான் நாங்கள் இந்த யுத்தத்தை தொடங்கியிருக்கிறோம். ஆக பழனிசாமி இல்லாத அண்ணா திமுக மீண்டும் உருவாகும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய குரல் நான் ஆரம்பிச்சிருக்க தர்ம யுத்தம், நீங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கும் போது தர்ம போர். அந்த போரில் உறுதியாக நாம் தான் வெற்றி அடைவோம். வெற்றி அடைந்து மாண்புமிகு அம்மாறு ஆட்சி மீண்டும் அமையும் பொழுது பழனிசாமி எங்கே இருப்பாரு தெரியாது யாருக்கும். லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்றார் டிடிவி தினகரன். அந்த 4.5 ஆண்டு அது அம்மாவுடைய ஆட்சியா நடந்துச்சு. பழனிசாமிங்கிற பேர்ல ஒரு கல்லாப்பட்டி கம்பெனி நடந்துச்சு. எல்லாத்திலையும் ஊழல் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு அவர்கள் ஊழலால் கொளித்த காரணத்தினால் மக்கள் வெகுண்டெழுந்து திமுகவுக்கு ஆட்சி பொறுப்பை கையில் கொடுத்தாங்க. திமுக திருந்தி இருக்குன்னு நினச்சி கொடுத்தாங்க. பழனிசாமி மேலே இருந்த கோபத்தில் கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கு திமுக எங்களுக்கு எதிரியே இல்லைங்கிறாங்க. உண்மை அது அல்ல. இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. பழனிசாமி மேலே இருந்த கோபத்தையும் தாண்டி இன்றைக்கு திமுக மீது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். அவங்க அப்பா எந்த நேரத்தில் ஸ்டாலின் பேர் வச்சாரோ தெரியல. சர்வாதிகாரி ஸ்டாலினை மிஞ்சிட்டார் இவர். உண்மையா இல்லையா? இந்த முக ஸ்டாலினையும் திமுகவையும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு உறுதியாக மரண அடி கொடுப்பார்கள். அது தேனியிலிருந்து தொடங்க வேண்டும். தேனியிலே திமுக கூட்டணிக்கு நீங்கள் மாபெரும் சவுக்கடி கொடுக்கணும், மரண அடி கொடுக்கணும். இன்று இங்கே தொடங்கி இருக்கின்ற இந்த புரட்சி தமிழ்நாடு முழுவதும் பரவும். உங்களுக்கே தெரியும், கடந்த 10 நாட்களாக அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களின் அதிமுக மீட்பு குழுவும் தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்திருக்கிறது. உறுதியாக நாங்கள் சிறப்பான கூட்டணியை தமிழ்நாட்டில் அமைத்திடுவோம். திமுக கூட்டணியை இந்த தேர்தலில் தோல்வி அடைய செய்வோம். இந்த தேர்தலிலிருந்து தமிழ்நாட்டிலே உண்மையான மாற்றத்தை உருவாக்கி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன்.